ஸ்டூடெண்ட்ஸ், நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் ஒர்க்ஷீட் நம்பர் 11, ஒர்க்ஷீட் நம்பர் 12க்கான ஆன்சர் பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரேசல் வெர்ப் அன்லைன் பண்ண சொல்கிறாங்க. முதல் சென்டென்ஸில் புட்டான், ரெண்டாவது சென்டென்ஸில் செட்டப். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரேசல் வெர்ப்புக்கான மீனிங் கேட்குறாங்க. கம் அக்ராஸ் அப்படின்னா லிசன்ட் டு, கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு. அடுத்து ரெண்டு பிரேசல் வெர்ப் கொடுத்துட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க. இது நீங்கள் ஓனாகவே எழுதலாம். கிவ் அப், ஹி ஹேஸ் டிசைடட் டு கிவ் அப் ஸ்மோக்கிங். பிரிங் டவுன், த பைலட் மேனேஜ் டு பிரிங் டவுன் த பிளேன் இன் எ ஃபீல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேசல் வெர்ப் வந்து மேட்ச் த ஃபாலோயிங், கரெக்டான ஆன்சர் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், இதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஃபிஃப்த் ரோமீட்டர் வந்து ப்ரிப்போர்ஷன் அல்லது அட்வெர்ப் வச்சு பிரேசல் வெர்ப் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நான் ப்ரிப்போர்ஷனை வச்சு எழுதியிருக்கேன். புட் ஆன், செட்டப், கிவ் அப், பிரிங் டவுன். அடுத்த ரோமீட்டர் வந்து கரெக்டான பிரேசல் வெர்பை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. கெட் ஏ கனெக்ஷன் அப்படின்னா கெட் த்ரூ, ஃபோன் அகைன் அப்படின்னா கால் பேக், கிவ் த ஃபோன் டு அப்படின்னா புட் ஆன். அடுத்ததும் இந்த பிரேசல் வெர்ப் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். மை கிராண்ட் மதர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர், லுக்கிங் ஆஃப்டருக்கான மீனிங் வந்து டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ நான் டேக்கிங் கேர் ஆஃப் வச்சு அந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். செகண்ட், புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட் பான் அர்த்தம். அப்போ செகண்ட் சென்டென்ஸ் போஸ்ட் பானை வச்சு நீங்கள் அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணி எழுதுங்க. ஒர்க்ஷீட் நம்பர் 12 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஒன் மஸ்ட் மூவ் வித் டைம்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், சாரி ஐ குட்டிங் கம் எஸ்டர்டே. தேர்டு வந்து, யூ லுக் சிக், யூ ஷுட் சி டாக்டர். அடுத்த ரவுண்ட் வந்து கரெக்டான மாடல் சூஸ் பண்ணோம். ஒரு ஒரு சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டான நான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மைட்டு, அடுத்ததுல மே அப்படிங்கிறது கரெக்ட், தேர்ட் சென்டென்ஸ்ல ஓன்ட். அப்போ நான் டிக் பண்ணியிருக்க அந்த மாடலை வச்சு அந்த சென்டென்ஸை எழுதுங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆக்சிலரி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தே இஸ், எப்பயும் தேங்கிறது ப்ளூரல்ன்றதுனால ஆறு தான் வரணும். தே ஆர் ஹெல்பிங் எஸ் வித் த டெக்கரேஷன்ஸ். அடுத்து, ஹாவ் யூ கோயிங் திஸ் ஈவினிங் அப்படின்றது, இது தப்பு. ஆர் யூ கோயிங் திஸ் ஈவினிங்ன்றது தான் கரெக்ட். ஃபிஃப்த் ரோம் லெட்டர், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஆக்சிலரி அப்படின்னு சொல்றாங்க. வி கம்ப்ளைன் வரக்கூடாது, வி வில் கம்ப்ளைன். ஏன்னா இஃப் சென்டென்ஸ், நீங்கள் வந்து சரியாக சர்வீஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும். ஆன்சர் வி வில் கம்ப்ளைன். அடுத்து, ரீரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் பாஸ்ட் ஃபார்மில் கேட்குறாங்க. இங்கே மே அப்படின்ட்டு ப்ரெசென்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் மைட். அப்போ யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் போட்டால் போதும். அடுத்து, ஓன் சென்டென்ஸ் சொல்கிறாங்க, அவுட் டு. அவுட் டுனா மஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ வி அவுட் டு லீவ் நவ். நைன்த் க்வெஸ்சன் வந்து நீட் டு அல்லது ஹேவ் டு வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஹேவ் டு வச்சு எழுதியிருக்கேன். அலாஸ் மை ஹவுஸ் இஸ் இன் எம்எஸ், ஐ ஹாவ் டு கிளீன் இட் எ பிட். டென்த் ரோமீட்டர் வந்து அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை படிச்சு பாருங்கள். தேர்ட்டீன்த் க்வெஸ்சன், ப்ரீத்தி ஹேஸ் காட் ஏ ஹெட் ஏக் அண்ட் ஃபீவர். அதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னா, ப்ரீத்தி மஸ்ட் கன்சல்ட் ஏ டாக்டர். இங்கே மஸ்ட் தான் போடணும் கிடையாது, ஷுட் கூட நீங்கள் போடலாம். ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் வந்து அங்கிள் கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கிள், குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் வாட்ச். லாஸ்ட் ரோமீட்டர் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக உங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நீங்கள் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே எழுதணும்னு கிடையாது, உங்களுடைய ஓன் சென்டென்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்ஷீட் நம்பர் 11, 12க்கான ஆன்சர் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.